பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளராக எனக்கு மத்திய பாஜக தலைமை பொறுப்பை அளித்து அதன் மூலம் தென்னிந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த தேசத்திற்கான கட்சி என்பதையும் தேசத்தின் வளர்ச்சிக்காக இந்த கட்சியில் மதம் மொழி இனம் இவை அனைத்தையும் கடந்து பாரத தேசத்தின் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற செய்தியை குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறித்துவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து தமிழகம் முழுக்க பாஜகவுடைய சிறுபான்மை அணியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் முன்னெடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடி வருகிறேன். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கு கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து சிறுபான்மை அணியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனைகளில் ஈடுபட்டு அவர்களிடத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை பெற்று தமிழகத்திலே சிறுபான்மை அணி பலம் பொருந்தியதாக மக்களிடத்திலே கருத்தியல் ரீதியாக தெளிவான செய்திகளை கொண்டு செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதுபோன்ற அறிவுரைகளை பெற்று வரக்கூடிய காலங்களில் செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்கவிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே திராவிட அரசியல் என்பது தேசிய அரசியலுக்கு எதிராகவே என்றென்றைக்கும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி இஸ்லாமியர்களுடைய கிறித்துவ மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய கட்சி பாஜக என்ற திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை பொய்ப்பிரச்சாரத்தை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாக திரும்ப திரும்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய்யை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இது போன்ற மோசமான சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திமுகவுடைய கேடுகட்ட அரசியல் மனித உயிர்களை அச்சுறுத்தி உயிர் பலியாக்கி அதன் மூலம் அரசியல் காணக்கூடிய கடந்த கால திமுகவுடைய அரசியலை குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சாட்சியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் திமுக ஊடகத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அடித்து கொன்றதாக ஒரு பொய்யான செய்தியை ட்விட்டரிலும் அவருடைய செய்தி ஊடகங்களிலும் பரப்பினார்கள். இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தமிழகத்தில் உள்ள எங்களை போன்ற சிறுபான்மை அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்த பிறகு அந்த ட்விட்டர் பதிவை சத்தமில்லாமல் நீக்கினார்கள். ஆனால் போட்ட பதிவுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. திமுகவுடைய மிக மோசமான அரசியல் என்பது இப்படித்தான் மதங்களை பிளவுபடுத்தி சாதிகளை பிளவுபடுத்தி அதன் மூலம் குளிர்காய்ந்த அரசியல் காணக்கூடிய இது போன்ற தேசத்திற்கு எதிரான தீங்கு விளைவிக்கக்கூடிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும். இஸ்லாமிய மக்களுக்கும் கிறித்துவ மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உயரிய பாதுகாப்பையும் உரிமையான அத்துணை நல்ல விஷயங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை திறம்பட மக்களுக்கு சொல்லி சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் வளர்ப்பது என்பதுதான் சிறுபான்மை அணியினுடைய நோக்கமாக இருக்கும். அதற்காக என்னுடைய பிரச்சாரம் இனி தொடரும். சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் வளர்ப்பது என்பதுதான் சிறுபான்மை அணியினுடைய நோக்கமாக இருக்கும். அதற்காக என்னுடைய பிரச்சாரம் இனி தொடரும். தொடர்ந்து பல்வேறு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை களைவதும் இந்துத்வா என்பது என்ன, இந்து ராஷ்டிரம் என்பது என்ன என்பது பற்றி சிறுபான்மை மக்களுக்கு விளக்குவதும் எங்களுடைய முதல் பணியாக இருக்கும். திமுகவுடைய கடந்த கால ஆட்சியில் நாம் உன்னித்து பார்த்தால் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை கிளப்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்தித்திருப்பார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழகம் முழுக்க இந்த கொரோனா நோய் தொற்றினால் செத்து மடிந்தார்கள். மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காத ஒரு சூழல், ஆக்சிஜன் பற்றாக்குறை,
இவை அனைத்தையும் கடந்து மருத்துவர்களை சரியாக கையாள முடியாத ஒரு அவலநிலை. அதே போன்று மக்கள் கட்டக்கூடிய வீடு கட்டக்கூடிய பொருட்களான சிமெண்ட், கல், ஜெல்லி, மணல் இவை அனைத்துமே வந்து மிக கடுமையான முறையில் 2 மடங்கு 3 மடங்கு விலையேற்றும். அப்போ இதையெல்லாம் மறைக்கணும்னா வேறு ஒரு செய்தியை சொல்லி தமிழக மக்களை திசை திருப்பணும் என்ற ஒரு திட்டமிட்ட காய நகர்த்தல் தான் இந்த ஒன்றிய அரசு என்பது. அப்போ யூனியன் ஆஃப் இந்தியா என்பது ஒன்றிய அரசு என்பதற்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒன்றிய அரசு என்று சொல்வதனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலோ தேசியத்திலோ திமுக ஏற்படுத்த போவதில்லை. அவர்களுடைய ஆட்சியின் பின்னடைவு, அவருடைய மோசமான ஆட்சி மக்கள் தெரிந்து கொண்டு அதை எதிர்ப்பு வந்து விடுமோ என்பதனால் தான் இப்படி ஒன்றிய அரசு என்று விதைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய பின்னடைவை காப்பாற்றுவதற்காக ஒன்றிய அரசு என்று சொன்னாலும் இங்கிருக்கக்கூடிய தேச விரோத சக்திகள், பிரிவினைவாத சக்திகள் இந்த ஒன்றிய அரசு என்று சொல்லுவதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும், இந்தியா என்ற ஒரு தேசம் எப்பொழுதும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை என்று தலைமை செயலகத்தில் பேசக்கூடிய அளவிற்கு தைரியம் வந்திருக்கிறது. இது திமுகவுடைய கையாளாகாதத்தனத்தை இந்த ஒன்றிய பிரச்சாரம் தான். அப்ப இது போன்ற தேச பிரிவினைவாதத்திற்கு எதிராக மட்டுமல்ல திமுகவுடைய செயலிழந்து போன ஆட்சியின் அடையாளமாகத்தான் இந்த ஒன்றிய அரசு என்ற ஒரு பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இந்த ஒன்றிய பிரச்சாரம், இந்த ஒன்றிய அரசு என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுக மக்கள் விரோத அரசு என்பதை நாங்கள் மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து சொல்லி மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வோம். தமிழகத்தை பொறுத்தவரை 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளிலே வென்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் தாமரை மலராது, தமிழகம் என்பது ஈவேரா பூமி, இங்கெல்லாம் தாமரையை நினைத்து கூட பார்க்க முடியாது, இது வடநாட்டு கட்சி என்றெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசி தமிழர்களே அழிக்கக்கூடிய கட்சிகளும் பிரிவினைவாத கட்சிகளும் திமுக உட்பட அத்தனை பேர்களும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஈவேராவுடைய பூமியில் தாமரை மலர்ந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 20 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம், 5 இல் 1 என்ற அளவில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது ஒரு சரியான துவக்கம், இது உண்மையாகவே எங்களுடைய வளர்ச்சியின் முதல் படி. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பிரச்சாரம் அமையும். குறிப்பாக இன்றைக்கு திமுகவிற்கு எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் செயல்படுகிறது. வீரியமாக அவர்கள் மக்கள் விரோத செயல்களை செய்யும் பொழுதெல்லாம் எதிர்த்து களம் காணக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக தமிழகத்தில் பல இடங்களில் தாமரை வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக ஆட்சியில் நான் கடந்த காலத்திலே சொல்லியிருக்கிறேன், இந்த 1 மாத காலத்தில் பல்வேறு விலையேற்றம், இந்த இஸ்லாமிய மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்புவது, அதே போன்று கொரோனா நோய் தொற்றை தவறான முறையில் கையாண்டது, அவரை வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு காற்றில் பறக்கவிட்டது, மதுவை ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம், கொரோனா தொற்று காலத்தில் வந்து மதுக்கடையை திறப்பது என்பது அது மனித உயிர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்றெல்லாம் பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தை மது ஒழிப்பு என்றெல்லாம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்த திரு மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் முதல் கையெழுத்தை மது ஒழிப்பு என்றெல்லாம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்த திரு மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவரே மதுக்கடையை திறந்து அமோக வியாபாரத்தை விற்பனையை ஊக்குவிக்குவது என்பது உண்மையாகவே தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய அப்பட்டமான துரோகம். இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று தொடர்ந்து மக்களுக்கு துரோகம் அளிக்கக்கூடிய கட்சியாக, பொய் பிரச்சாரம் செய்து ஆட்சி அமைத்த கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. 1 மாதத்திலேயே இவ்வளவு மோசமான ஆட்சி நிர்வாகம் இருக்குமா என்று அரசியல் வல்லுநர்களில் இருந்து மக்கள் வரைக்கும் இன்றைக்கு காரி உமிழக்கூடிய நிலையில் தான் திமுகவுடைய ஆட்சி இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சொல்வோம். திமுகவுடைய மக்கள் விரோத அரசு தொடர்ந்து நீடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய பிரச்சாரம் அதை நோக்கி அமையும். கர்நாடக மாநிலத்தில், பாண்டிச்சேரியில், இன்னும் பல மாநிலங்களில் திறந்திருக்கிறது. நாம் அடிப்படையில் என்ன சொல்றோம்னா,
யார் ஒருவர் தேர்தலில் மக்களை நோக்கி ஒரு வாக்குறுதி தருகிறாரோ அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றுகிறாரா என்பதுதான் ஒரு நியாயம். அப்ப தேர்தல் மேனிபெஸ்டோ என்பது வந்து என்ன ஒரு பொய்யா கொடுக்க போறீங்களா, ஏமாத்த போறீங்களா? கர்நாடகாவில் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்று ஏதாவது ஆதாரப்பூர்வமா நீங்க நிரூபிக்க முடியுமா? பாண்டிச்சேரியில இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்று நிரூபிக்க முடியுமா? ஆனால் தமிழகத்துல நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைந்தால் நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொன்னோம். அதையே தான் திமுகவும் சொன்னது. நாங்கள் ஆட்சிக்கு வர முடியல, சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறோம், திமுக ஆட்சி வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை செய்தார்களா, இல்ல மக்களை ஏமாற்றினார்களா? சென்றவரிடம் இதே காலச்சூழல்ல கைகள்ல பதாகை ஏந்தி நின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல? அவர் சொல்லக்கூடிய காரணம் நியாயமா? கள்ளச்சாராயம் வந்து அதிகரித்து விட்டது, அதனால் நான் நல்ல சாராயத்தை கொண்டு வருகிறேன் என்பது அறிவுடைய மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இது? அப்ப இதுதானே கடந்த கால ஆட்சியில அதிமுக சொல்லும் பொழுது இதே சட்டமன்றத்தில் இவர்கள் எதிர்த்து கிண்டலடித்ததெல்லாம் சட்டமன்ற பதிவுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப மிக தெளிவாக தான் சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றமாக தானே இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல்வாதியாகத்தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால பிற மாநிலங்களை ஒப்பிடுவதற்கு தகுதியற்ற ஒரு வாதம் கேள்வி. நான் இதை சொல்லுவேன், எந்த மாநிலத்திலும் இப்படி சொல்லல. நான் மாநில முதல்வர் ஆனா முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்கு அப்படின்னு இவர் சொன்னாரா இல்லையா? அப்ப அதனாலதான் நாங்க கேட்கிறோம், ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல? ஏன் மக்களுக்கு பொய் வாக்குறுதியை கொடுத்தீங்க? ஏன் மக்களை, தமிழக மக்களை ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள்? ஏன் மக்களுடைய தாலி இருக்கக்கூடிய இந்த சாராய கடையை திறந்து அதன் மூலம் நீங்கள் அரசியல் ஆதாயம் பெறுகிறீர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. அந்த கேள்வியில் 100% நியாயம் இருக்கிறது என்பதை மடைமாற்றக்கூடிய எந்த ஒரு கேள்விகளையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது பெட்ரோல் டீசலை பொறுத்தவரை கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் என்பது சர்வதேச சந்தையில் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு நியாயமான காரணம். இன்னொரு மறுக்க முடியாத காரணம், இந்த பெட்ரோல் டீசல் இந்த கச்சா எண்ணெயினுடைய இந்த விலை உயர்வையும் தாண்டி இன்றைக்கு தேசம் முழுக்க பல்வேறு வணிக நிறுவனங்கள் மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய வரி வகைகள் பாக்கியில் செலுத்தி இருக்கிறது. அப்ப வரல மத்திய அரசிற்கு. இது மாதிரியான நிதி வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் விவசாய ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை அடிப்படையிலேயே வந்து அதை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய ஏழை மக்களை கவனம் செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இன்றைக்கு பெட்ரோல் வரியில சிறிதளவு உயர்த்தித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இது தொடர்ச்சியாக இருக்காது. இன்னும் 2-3 மாதங்களில் கணிசமான அளவிற்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதனால தற்காலிக விலையேற்றம் தான் இது, மிக விரைவில் இது குறையும். அதாவது நான் திரும்பவும் சொன்னதுதான், ஒன்றிய அரசு என்பது ஓரளவு பிரச்சனையை உருவாக்கி எப்படி திமுக தன்னுடைய கையாலாகாத தளத்தை மறைக்கிறதோ அதுபோன்றுதான் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம், பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்து திருப்பி அதை ஒரு பரபரப்பு உண்டாக்கி அமைச்சர் பேசியிருக்கிறார். அதனால தற்காலிக விலையேற்றம் தான் இது, மிக விரைவில் இது குறையும். அதாவது நான் திரும்பவும் சொன்னதுதான், ஒன்றிய அரசு என்பது ஓரளவு பிரச்சனையை உருவாக்கி எப்படி திமுக தன்னுடைய கையாலாகாத தளத்தை மறைக்கிறதோ அதுபோன்றுதான் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம், பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்து திருப்பி அதை ஒரு பரபரப்பு உண்டாக்கி இருக்கிறார்கள். இயல்பாகவே உச்ச நீதிமன்றத்தில் இது வழக்கு நிலுவையில் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படி ஆக முடியாது, இப்படி பல்வேறு ஆகமங்களின் அடிப்படையில் இந்து வேதங்களின் அடிப்படையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காலம் காலமாக இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்றக்கூடாது என்று எதிர்த்து வழக்கு போட்டு அது வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மீண்டும் வேறு ஒரு விஷயத்தை பூதாகரமாக கிளப்பி திமுக தன்னுடைய பின்னடைவை மாற்ற மடைமாற்ற நினைக்கிறது. அதற்கான முன்னெடுப்பு தானே தவிர இது ஒரு பெரிய அளவிற்கு மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளணும், டெல்லியில திட்டமிட்டு விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் மத்திய அரசினுடைய புதிய வேளாண் சட்டங்களை
எதிர்ப்பதற்காக ஒரு சதி கும்பல் தொடர்ந்து ஏறக்குறைய 6 மாதங்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, அந்த சட்டத்தின் எந்த பிரிவில் விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த பிரிவை நீக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த சட்டத்தின் மூலமாக என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கும் கூட கதவுகள் திறந்திருக்கிறது என்று தெளிவாக சொன்ன பிறகும் சட்டத்தையே நீக்க வேண்டும் என்று சொல்லுவது, இது பாராளுமன்றத்தில் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டு ஜனநாயக ரீதியாக கொண்டு வந்த வழிமுறையையே எதிர்க்கக்கூடிய ஒரு தேச விரோத சக்திகளுடைய நிலைப்பாடு. அப்ப அதற்கு நாம வந்து மதிப்பளிக்க முடியாது. திரும்பவும் சொல்லுகிறோம், மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் உடன்பாடுக்கான தயாராக இருக்கிறது. அந்த புதிய வேளாண் சட்டங்களில் என்ன பிரிவு விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று சுட்டிக்காட்டினால் அது உண்மையான பாதிப்பாக இருக்குமே ஆனால் மத்திய அரசு அதை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் மத்திய அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு, பாஜகவுடைய கொள்கை நிலைப்பாடு. அதாவது கடந்த காலங்கள் நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசம் முழுக்க கொண்டு வருவது என்பதுதான் மருத்துவர்களை உலகத்தரத்தில் இந்திய மருத்துவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்று காங்கிரஸ் கொண்டு வந்தது. இது அன்றைக்கு திமுக கூட இருந்தது கூட்டணியில். அப்ப அந்த அடிப்படையில் யாரு கொண்டு வந்தாலும் சரி, இது தேசத்திற்கு நலன் பயக்கும் என்றால் மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தியது. முதல் வருடத்துல ஒரு சில உயிரிழப்பு ஏற்பட்டது என்றால் அது திமுகவுடைய பொய் பிரச்சாரம், நாங்க பேசி அதை மாத்திடுவோம், நீட் தேர்வை நிறுத்திடுவோம் என்றெல்லாம் தவறான முறையில மக்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து அப்படி நடக்காத பட்சத்துல ஒரு சில மாணவ மாணவிகள் வந்து இறந்து போனார்கள். இறந்து போன மாணவ மாணவிகள் வீட்டில் போய் இளவு வீட்டில் துக்கம் விசாரிப்பதை விட அரசியல் செய்தார்கள். ஒரு தற்கொலை ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ செய்தால் அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அரசியல் பிரமுகர் என்ன சொல்லணும், தற்கொலை செய்வதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது, மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து போராட பழகணும், தன்னம்பிக்கையோடு வாழணும், மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும் எந்தவித மாணவர்களாக இருக்கட்டும் தேர்வு என்பது நம்மை தோல்வியடைய செய்தால் அது உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது, இந்த தேர்வு இல்லாவிட்டால் அடுத்த முறை தேர்வை சந்திக்கக்கூடிய ஒரு மனோபலத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக திமுகவினர் அந்த மக்கள்ல பல மாணவர்கள் உயிரிழப்பை இன்னும் அதிகமாக செய்வதற்குத்தான் இவருடைய பேச்சு காரணமாக இருந்தது. அப்ப இது போன்ற மோசமான சூழல் தொடரக்கூடாது என்பதற்காகவும் நீட் தேர்வு என்பது உலக அளவில் இந்திய மருத்துவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இப்ப ஏன் உயிரிழப்பு நடக்கல, முதல் வருடம் கொண்டு வந்தப்போ இந்த அரசியல் செய்ததனால அந்த உயிரிழப்பு நடந்தது, அடுத்த வருடம் நடக்கல, அதற்கு அடுத்த வருடம் நடக்கல. அப்ப மக்கள் எத்தா எல்லாருமே பழகிக்கிட்டாங்க, அவர்கள் வந்து முறையா படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ஏழை மாணவர்கள் கூட இன்றைக்கு நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா அதாவது பிளஸ் டூ தேர்வுல மக்கப்படிச்சு ஒரு 1150 1180 கட் ஆஃப் மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடிய நிலையில இன்றைக்கு பிளஸ் டூல ஒரு 700 800 வாங்கினா கூட சரி, நீட் தேர்வுல முறையா படிச்சு அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டால் அவர்கள் மருத்துவ மாணவராக ஆகலாம், அருமையான வாய்ப்பு. கடந்த அதிமுக அரசு தமிழகத்துல 7.5% அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்ற அவர்களுக்கான முன்னுரிமை, அவர்களுக்கு ஒட்டுமொத்த கல்விக்கான செலவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தது. அதனால நீட் தேர்வு என்பது அவசியம். இது இப்ப இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்திற்காக தள்ளி வைக்கப்படுகிறதே தவிர இதை ஒரு காலத்திலும் வந்து நிறுத்த முடியாது. இதை இங்குள்ள திமுக அரசுக்கு நன்றாக தெரியும் என்றாலும் இவர்கள் வழக்கம் போல அரசியல் செய்கிறார்கள், மக்கள் இதுல வழக்கம் போல திமுகவை புறக்கணிப்பார்கள். நன்றி.